மதுரை தெற்கு வாசல் பகுதியில் உள்ள ஜவுளிக் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீயணைப்பு வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய மதுரை மண்டல தலைமை செயலாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்போது தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, இதனுடைய பின்னணி என்ன? தேவா, மதுரையினுடைய பிரதான பகுதியாக பார்க்கக்கூடிய விளக்குத்தூண் பகுதியில் இருக்கக்கூடிய பிரபுலான் என்பவருக்கு சொந்தமான ஜவுளி கடையில் நேற்று நள்ளிரவு 2 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீ விபத்து நடத்தக்கூடிய பகுதியினுடைய நேரடி காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தீ பற்றி சுமார் 2 மணி அளவில் ஏற்பட்ட அந்த தீயை தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய திடீர்நகர் மற்றும் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய தீயணைப்பு படை வீரர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலை அடுத்து நள்ளிரவில் வந்து தொடர்ச்சியாக தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் திடீரென கட்டடம் அந்த இடிந்து விழுந்து தீ எரிந்ததில் இடிபாடுகள் சிக்க அந்த கட்டடமானது இடிந்து விழுந்தது. அந்த இடிபாடுகளில் சிக்கி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சிவராஜன் என்கிற இரண்டு தீயணைப்பு படை வீரர்கள் படுகாயமடைந்தனர். அது மட்டும் இல்லாமல் மேலும் 2 வீரர்கள் படுகாயமடைந்தனர். அவர்களை உயர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சிவராஜன் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். மற்ற 2 பேர் தீவிர சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி மிக நேற்று வரை இரவு நள்ளிரவு வரை தீபாவளி விடிய விடிய தீபாவளி ஷாப்பிங் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி, மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நடைபெற்றிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீட்புப் பணிக்கு வந்த 2 தீயணைப்பு வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். தற்போது மதுரை மாநகராட்சியைச் சேர்ந்த அதிகாரிகள் அங்கிருக்கக்கூடிய அந்த பகுதியை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகள் இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கேட்கலாம். சார், வணக்கம். இப்போ எந்த மாதிரி பணிகள் நடந்துகிட்டு இருக்கு, 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, விபத்துக்கான காரணம் தெரிய வந்திருக்காங்க? இது வந்து மின் கசிவு காரணமானு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து 2 பேர் இறந்ததாக சொன்னாங்க ஃபயர் சர்வீஸ் மேனே. நம்ம கார்பரேஷன், மதுரை கார்பரேஷன் மூலமாக வந்து நம்ம ஜேசிபியே தண்ணி லாரியெல்லாம் கொடுத்து நம்ம வந்து வேலை பார்த்து நடந்துக்கிறோம் சார். இப்போ இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்திருக்கு, அருகில் தொடர்ச்சியான கட்டடங்கள் அடுத்தடுத்து இருக்குது, அதோடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது? வேறு மாநகராட்சி சார்பாக என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சுக்கிறோம்? பக்கத்தில் ஒரு பில்டிங் போகிற எல்லாமே புது பில்டிங் தான் சார், அப்படி ஒன்றும் மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மாநகராட்சி மூலமாக வந்து பேரிகேட் பண்ணிட்டோம் நம்ம. அது போக வந்து நம்ம பெரும் லாரி தனி லாரி நிப்பாடி இருக்கோம் நம்ம நடந்துக்கிட்டு சார். மேலும் இந்த 2 பேர் இறந்ததுக்கு மேலும் 2 பேர் சிகிச்சை இருக்காங்க, அவங்களோட உடல்நிலை பற்றி ஏதாவது தகவல் இருந்துச்சு? அது என்னன்னு தெரில சார். தேவா, நீங்கள் கேட்டிருப்பீங்க மாநகராட்சியினுடைய சார்பில் அந்த பகுதியை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருகில் அடுத்தடுத்து கடைகளை கொண்ட பகுதி இது. அருகில் இருக்கக்கூடிய கடைகள் இந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இன்று தீபாவளி காரணமாக நல்வாய்ப்பாக இன்று அனைத்து கடைகளும் விடுமுறை. இருந்தாலும் விபத்து ஏற்படும் பொழுது அந்த பகுதி முழுவதுமாக அதிக அளவிலான ஷாப்பிங் இரவு நடைபெறும். அதன் அடிப்படையில் பேரு விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட மீட்பு பணியில் ஈடுபட்டக்கூடிய அந்த அதிகாரிகள் அந்த இடிபாடுகளில் சிக்கி உயிர்ந்திருக்கிறார்கள். உயிரிழத்து 2 முடிந்திருக்கிறது. மேற்கு மற்ற படுகாயமடைந்த 2 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் தற்பொழுது நலமுடன் இருப்பதாகவும் 20% உட்பட்ட காயங்களோடு அவர்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேற்கொண்டு இந்த விபத்திற்கான காரணம் என்ன, வேறு எதுவும் அஜாக்கிரதை காரணமாக இந்த விபத்து நடந்தா என்பது குறித்து தீயணைப்பு துறையினரும் அதேபோல் காவல்துறையினரும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவா. ஸ்டாலின், ஒரு கட்டடம் இடிந்து விழுது அப்படின்னா வெறும் தீ விபத்தின் காரணமாக மட்டும் உடனடியாக விழுந்துடாது, ரொம்ப பழமையான கட்டிடமாக இருந்தால் தீ விபத்து ஏற்பட்ட உடனே விழுந்துடும், இல்லை ஏற்கனவே ரொம்ப உறுதித்தன்மை இருக்குது அப்படின்னா தீ விபத்து ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு உறுதித்தன்மைன்றது இருக்கும். எத்தனை ஆண்டு பழமையான கட்டிடம் அது? தீயணைப்பு வீரர்கள் உள்ளே போகும்போது அது விழும் அப்படின்றது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது அப்படின்னாலுமே அந்த உறுதித்தன்மை அப்படின்றத எப்படி கணிக்க முடிஞ்சது, ஏன் கணிக்க முடியல? கண்டிப்பாக தேவா, இது நல்ல கேள்வி தான். ஆனால் தேவா, பொதுவாக கடைகள் விபத்து ஏற்படுங்கிறது வந்து இயல்பான விஷயம், விபத்து ஏற்படும்போது அது அணைப்பாகும். ஆனால் இது துணிக்கடை அப்படிங்கிறதுனால எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்ட கடை, அதனால் தீ பற்றிய உடனேயே மலமளவான தீப்பற்றிருக்கு. இது ஒரு அடுக்குமாடி கடையாகவும் இருக்குது, நீங்கள் அந்த கடையில் நீங்கள் இன்னும் பார்க்கலாம். தீ இன்னுமே கூட அணையலை. அதாவது முதல் பொதுவாக தீ பற்றும் பொழுது தீ அணைப்புகளில் தான் தீயணைப்பு வீரர்கள் அதிக முனைப்பு காட்டுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு விபத்து இன்னொரு விபத்தாக மாறி இருக்குது. தீ விபத்து கட்டட இடிபாடு, கட்டட இடிஞ்சு விழுந்து இடிபாடு விபத்தாக மாறி இருக்குது. அதில் ஒரு உயிர் சேதமும் 2 பேர் ஏற்படுத்திருக்காங்க. அதுலேருந்து அதில் பாதிக்கப்பட்டவங்களை மீட்கிறதுல தான் அதுக்கப்புறம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தீ அணைக்கிறதுக்க விட அந்த அதில் பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றுறதுல தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் அப்படி செஞ்சுமே 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன போதே இந்த கட்டடம் மிக பழமையான கட்டடம் தான். சுண்ணாம்புகளால் தான் இந்த கட்டடம் எழுப்பப்பட்டிருக்கு. அதை நம்மளோட காரைகளை வச்சு பார்க்கும்போதே தெரியுது, சுண்ணாம்புகால் கட்டப்பட்ட கட்டடம் தான், ரொம்ப பழமையான கட்டடம். இருந்தாலும் கூட அதில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் வந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களாக இருந்த காரணத்தினால கட்டடம் வந்து இவங்க தண்ணி வந்து வேகமாக பீச்சு அடிப்பாங்க. பொதுவாக தீயணைப்பு அந்த சம்பவத்தின் பொழுது அந்த தீயணைப்பு தண்ணியை பீச்சு அடிக்கும்போது அதோடைய ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் கூட அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கட்டடம் இது போன்ற கட்டடங்கள்லாம் தீ எரியும் பொழுது எளிதிலேயே வந்து இழக்கக்கூடிய தன்மை கொண்டது அந்த சுண்ணாம்பு பொருள். அதன் அடிப்படையில் அந்த விபத்தானது கட்டடமான இடியுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் தீயணைப்பு திறனும் அந்த சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட பாதுகாப்பற்ற முறையில் அங்கே இருக்கும் பொருட்கள் எப்படி வைக்கப்பட்டிருந்தது, விபத்து எப்படி நடைபெற்றது என்பது தொடர்பான முழுமையான விசாரணை நடைபெற்றிருக்கு. அதன் பின்பாகத்தான் அது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் தான் எப்படி விபத்து நடந்துன்றது நமக்கு தெரிய வரும். தேவா. மதுரையில்
துணிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இரண்டு பேர் காயமுற்று தற்போது மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்பான கள விவரத்தை கொடுத்தீங்க ஸ்டாலின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ஜம்மு காஷ்மீர்